வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஈவெண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இத்தனை பேர் இங்கே வந்து இதை இவ்வளோ சிறப்பாக அமைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ முதல்ல என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு நல்ல நாளில் எங்களோட படத்தோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட டைட்டில் பார்டர் ஸோ முதல்ல எல்லாருக்கும் நான் டீம் மொத்தத்துக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும் எல்லோரும் இங்கே வந்து பேசினாங்க முக்கியமாக ஒவ்வொரு படத்துலேயும் என்னுடைய டீமை தான் நான் வந்து ரொம்ப நம்புவேன் அண்ட் ஒவ்வொருத்தரோட ஒர்க் ஈவன் சின்ன சின்ன அந்த ட்ராலி தள்ளுற ஒருத்தர்லேருந்து கிரெயின்மேன்லேருந்து இல்லை ஒரு லைட்மேன்லேருந்து அவங்க எடுத்துக்கிற அந்த ஒரு மெனக்கெடல் தான் ஒரு படத்தோட உண்மையான அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி உழைச்சிருக்காங்க நான் நடிச்சிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த அந்த ஒரு ஒத்துழைப்பில் தான் இந்த படம் இவ்வளோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் படம் டப் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு காட்சியும் பார்க்கும் போது ராஜசேகர் சார் சூப்பர் எங்கள் கேமராமேன் ஏன்னா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும் பிகாஸ் இந்த பேண்டமிக் டைமில் ஷூட்டு போகிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எங்களால் படத்தை முடிக்கணும் ஸோ அதுக்காக நாங்கள் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு 28-29 days டே அண்ட் நைட்டு நிறைய விஷயங்கள் காமெடியெலாம் நடந்துச்சு விடிய காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போது 12 மணிக்கு ஒரு டீ வரும் டைரக்டர் சாருக்கும் கேமராமேன் சாருக்கும் மிட் நைட் நான் சொல்கிறது ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சு கண்ணில் தட்டிட்டு தொடச்சிப்பாங்க இதெல்லாம் எனக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கோம் கேமரா பின்னாடி அப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை வச்சு கண்ணில் அப்படியே ஒத்திட்டு இருப்பார் என் கேமராமேன் அதுக்கப்புறம் லென்ஸை பார்ப்பார் ஸோ அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தே வேர் டூயிங் இட் பட் எல்லாத்துக்கும் மீறி நான் வந்து நிறைய டைம் அறிவு சட்டை கேட்பேன் சார் கண்டினியூஸாக போகிறோமே சார் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம இத்தனை நாளுக்குள்ளே நம்ம பண்ண முடியுமா சார் சார் நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னாரு அப்போ எனக்கு புரியல ஆனால் டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது பட் எனிவேஸ் ஒர்க்குன்னு உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு டே நைட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எல்லாமே தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாருக்குள்ளேயும் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் எனக்குள்ளேயும் இருந்தது அண்டு தேங்க்ஸ் சாம் ஸ்டண்ட்டு பின்னிட்டார் அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் சாம் ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோடய சாம் சிஎஸ் மியூசிக் பியூட்டிஃபுல் பிகாஸ் எனக்கு கத்தி கைதியை பார்க்கும் போதே எனக்கு வந்து பயங்கர அவரோட பெரிய ஒரு அட்மைரராக இருந்தேன் ஸோ இந்த படத்தில் நாங்கள் கதை கேட்டவுடனே அவர் சாம்னு சொன்னோடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் சாம் சார் அதை பண்ணுறாரு அப்படின்னும் போது அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் யா ஸ்டெஃபி ஆக்சுவலாக இப்போ லைன்ஸ் எல்லாம் மக் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது அவ்வளோ அழகாக வந்து பண்ணாங்க ஸோ ரியலி ரியலி குட் ஸ்டெஃபி ஆல் தி பெஸ்ட் யூ ஹவ் அ பிரைட் ஃபியூச்சர் அண்ட் இன்னும் சாங் நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டல மேபி ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்ப்பீங்க ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் ரெஜினா அவங்க வர முடியல ரியலி சாரி பட் ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த ஃபிலிம் அண்ட் ஆஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப நம்புற ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு இடத்துல மகேஷ் சார் ஒருத்தர் இருக்கார் ரெண்டாவது அறிவழகன் சார் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு முக்கியமான ஒரு ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டிரெக்டர் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் பட் அஃப்கோர்ஸ் அறிவு சார் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது அது குற்றம் 23லேயே ஆஸ் அ ப்ரொடக்ஷனில் நான் இருந்து அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனாகவும் நான் பார்த்துக்கிட்டதுனால அவர் அவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிரெக்டராக இருந்து அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் குவாலிட்டி எங்கேயுமே கெடாமல் அதை வந்து ஒரு சின்ன ஆல்டர் சார் இது வந்து கிடைக்கல இது இப்படி பண்ணிக்கலாமான்னா அது அந்த அது எதுவுமே மாறாமல் பட் ஆனால் அந்த குவாலிட்டி அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு இயக்குனர்னால் அது அறிவு சார் தான் ஸோ படம் முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் சார் வந்து சரி என்ன பண்ணிட்டுருங்க சார் வந்து கதை பண்ணிகிட்டு இருந்தார் இங்கே கமிட் அங்கே கமிட்னுட்டு பட் நடுவில் வந்து
அப்போ ஐ ஜஸ்ட் சும்மா ஐ ஜஸ்ட் கால்டம் அப்போ வந்து இல்லை சார் இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் கிவிங் குற்றம் 23 நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இல்லை இல்லை சார் அது மாதிரி இது ஒன்று நடந்துட்டு இருக்கு சார் எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா இல்லை என்ன சார் இல்லை இருக்கா இமீடியட்டாக வித்தின் 10 days ஹி கேம் அண்ட் இந்த கதை சொன்னாங்க சொன்ன உடனே எனக்கு வந்து பிடிச்சி போச்சு அண்ட் டைட்டில் ரொம்ப அழகாக அமைஞ்சது அது ஐ திங்க் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அது நிறைய லீக் ஆச்சு வெளியில் பட் இருந்தாலும் இது எங்களுக்கு இன்னும் ஆப்டாக இந்த படத்துக்கு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கதையாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே அண்ட் இது ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இந்த படம் இருந்தது அண்ட் அதுக்கு பெரிய சப்போர்ட் அறிவழன் சார் அவர் கொடுத்த அந்த இன்புட் நிச்சயமாக ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு வேறு ஒரு டைமென்ஷன் இந்த படம் எனக்கு கொடுக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் முக்கியமாக என்னோடய ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜயராகவன் விஜய் பீயிங் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் மோர் தென் ப்ரொடியூசர் மாதிரி நாங்கள் எப்போதுமே நாங்கள் இது பண்ணிட்டது கிடையாது கமிட் ஆகும் போதே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் கமிட் ஆனோம் பிகாஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் வெரி ஜென்யூன் காய் அதாவது இப்போ பெருசாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை உள்ளவர் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பழைய ஸ்டெப்புகள் தப்பாக இருந்திருந்தாலும் நிச்சயமா ஐ திங்க் ஆல் இன் பிக்சர்ஸ் பார்டர் வில் ஷுவர்லி ஆல் இன் பிக்சர்ஸ் வில் சி அ பிக் லைம் லைட் இன் திஸ் ஃபிலிம் த்ரூ திஸ் ஃபிலிம் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி விஜய் நிச்சயமாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அசோசியேட் ஆகும் ஸ்டெலிங் ஹிம் கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டான டீமோட போ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் டு சி ஆல் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கே வந்ததுக்கு நம்ம அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அண்ணனுங்கெல்லாம் பார்த்து ஆல் த ப்ரெஸ் பீப்புள் இட்ஸ் ஸோ நைஸ் ஏன்னா ஒரு 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 சினிமா ஃபங்க்ஷனை பார்க்குறதே ஒரு பெரிய அபூர்வமாக இருக்குது அண்ட் வி ஆர் ரிவைவிங் அண்ட் இன்னும் ஸ்டில் ஆடியன்ஸ் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இப்போது ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் கலெக்டிங் வெல் பீப்புள் ஆர் கம்மிங் இன்ஸ்பைட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் கேஆஸ் பட் அதை வந்து நம்ம தெளிவாக ரெஸ்பான்சிபிளாக நம்மளும் வந்து கேர் எடுத்து தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றது அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ப்ரூவிங் நல்ல படம் இருந்தால் நல்லா ஓடும் அப்படின்றது ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஸோ லாங் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த ஒரு நீங்கள் பார்த்த இன்னைக்கு அந்த மேப்பிங் டெக்னாலஜி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக பாம்பேக்கும் டெல்லிக்கும் தேவர் ஃப்ளையிங் அக்ராஸ் டு கம் அண்ட் கரெக்ட் இட் ஸோ அப்போ எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் சார் விஜய் என்கிட்ட வந்து சார் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாங்க ஸோ தேங்க்ஸ் டு விஜய் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் அண்ட் பிரபு திலக் சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களை நம்பி எங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை திரைக்கு நீங்கள் கொண்டு வர்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐம் ஷுர் வி வோன்ட் டிசப்பாயிண்ட் யூ அண்ட் இட் வில் பி அ பிக் ஃபிலிம் இன் யோர் கெரியர் அஸ் வெல் ஆஸ் என்ன எனக்கும் இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு படமாக அமையும் அப்படின்றது எனக்கு சந்தேகமே இல்லை தேங்க்யூ அறிவு சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அபிஷேக் சூப்பர்மா நீ நானும் தான் பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு விவன் உமேஷ் ஆல் த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் டு ஆல் த லேடிஸ் பிஹைண்ட் ஆல் த மென் மை வைஃப் அண்ட் விஜய்ஸ் வைஃப் இங்கே அம்மா வந்திருக்கீங்க அண்ட் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க அண்ட் சார் சிவா சார் சொன்னார் அம்மாவோட பிளெஸிங்ஸ் எப்போதுமே தேவை அப்படின்ட்டு கண்டிப்பாக அம்மாவோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் ட்ராவல் எப்படி என்னன்ட்டு அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட்டோ அதெல்லாம் மீறி என்னோடய அம்மா வந்து ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கி இந்த இடத்துல இந்த நேரத்துலையும் இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கேன்னா ஐ திங்க் ஷீ இஸ் தி ஒன்லி ரீசன் ஹூஸ் ஆக்சுவலி புஷ் மீ ஸோ ஃபார் அஃப்கோர்ஸ் வைஃப் இஸ் தேர் நான் விட்டு கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் அம்மா இஸ் அம்மா அண்ட் தேங்க்யூ அம்மா அண்ட் ஸ்டில் மோர் டு கோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் லேட் தேங்க்யூ ஸோ மச் நன்றி மீசிய முருகலியே மீசிய முருகணுமா அதான் என் டேரக்டர் போயிட்டாரு அந்த டேரக்டர் போயிட்டாச்சு தேங்க்யூ